வணக்கம். குட் ஆர்சியம் இதில் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குட் ஆர்சியம்ன்றது எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்ல ஆர்சியம் உண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறது தான் இந்த குட் ஆர்சியம். இது புதுசாக கேட்குறவங்களுக்கு இது புதுசாக தெரியும், பட் இது ஆர்சியம் மெம்பர்ஸ்க்கு இது எல்லாருக்குமே தெரியும். குட் ஆர்சியம் எப்படி இது குட் ஆர்சியம் ஆகுதுன்றது, ஒரு குட் ஆர்சியம் சொல்லும் போது தானே அது நமக்கு வணக்கம் நல்ல வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம குட் ஆர்சியம் சொல்கிறோம். இந்த ஆர்சியம் என்ன அப்படின்னு நம்ம திங்க் பண்ணால், ஆர்சியம்ன்றது ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், அதாவது சரியான விபணத ரீதின்னு தான் நம்ம இதை சொல்கிறது, அதாவது வியாபாரத்தின் சரியான ரீதி அப்படின்றத நம்ம தமிழில் இதை பற்றி சொல்கிறது. இது ஆர்சியமில் நமக்கு 850 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் வந்து ஆக்சுவலி கேரளாவில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில், மெட்ராஸில் தான் படித்து வளர்ந்தது எல்லாம். இப்போது எனக்கு 800 ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஆர்சியமில் இருக்குது. அது நமக்கு மெட்ராஸில் அந்தளவுக்குலாம் பப்ளிசிட்டி ஆகலை, பட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நமக்கு, 800 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நித்தியம் உபயோகிக்கிற ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்குது, அதாவது மிளகுபொடி, ஆட்டா, எண்ணெய், மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, இப்போது அரிசி வரை நமக்கு நம்மளோட ஆர்சியமில் கிடைக்கும். அப்படி நம்ம நித்தியம் உபயோகிக்கிற பொருள் ஒரு 850 ப்ராடக்ட் கிட்டே நமக்கு இருக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாவே நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இது எப்படி பிஸ்னஸாக டெவலப் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறீங்கன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பொருள் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறோன்னா அந்த மேனுஃபேக்சர் காஸ்ட் வந்து 40 ரூபா தான் இருக்கும். அந்த 40 ரூபாயோட பொருள் உங்களுக்கு இங்கே வரும்போது 100 ரூபாய்க்கு தான் உங்கள் கையில் கிடைக்குது. அது எப்படி அப்படின்னா, அது நிறைய ஒரு சேனல் வழியாக தான் உங்களுக்கு அது பொருள் கிடைக்குது. டைரெக்டாக உங்களுக்கு ஒரு பொருள் இப்போ நெஸ்லேயோட ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படி வாங்கணும் அப்படின்னா, டிவியில் ஒரு பரிசு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் கடையில் போய்ட்டு அந்த பொருளை கேட்குறீங்க, அந்த பொருள் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்குது. பட்சே அந்த பொருள் டைரெக்டாக அந்த கடையிலேக்கு வரல, அந்த பொருள் கடையிலேக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து உண்டாக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து அது ஒரு சேல்ஸ் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட வரும், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட வரும். அந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கிட்டேருந்து அதுக்கப்புறம் ஒரு ரீட்டைல் செல்லரு, ஹோல்சேல் செல்லரு, அது ஒரு மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவ், அது அட்வர்டைஸ்மெண்ட், அதோட வெளிய ஒரு ஃபேக்டர் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு தான் பசங்க வந்து நம்மகிட்ட இந்த இந்த பொருள் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொருள் போய் வாங்குறப்போ அந்த ஒரு வெளிய அந்த ஒரு பெரிய சேனல் வழியாக நமக்கு 60% காஸ்ட் போகுது. 40 ரூபீஸ்க்கு மேனுஃபேக்சர் ஆகிற பொருள் தான் உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது. அதே நம்ம ஆர்சியமில் மேனுஃபேக்சர்கிட்டேருந்து டைரெக்டாக பியூசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது பிக்கப் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிக்கப் சென்டர்லேயும் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பொருள் நமக்கு அங்கே வந்துடும், அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த நடுவில் இருக்க இந்த 60% வந்து அங்கே போகிறது கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அங்கே 40 ரூபாய்க்கு ஒரு ரெடியாகிற ப்ராடக்ட் உங்களுக்கு 60 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டில் ஒரு டூப்ளிகேஷனும் வராது. இப்போ நீங்கள் பான்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அது அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுற கம்பெனிகள் இருக்குது. அந்த டூப்ளிகேட் நம்ம இந்த நடுவில் இருக்க ரீட்டைல் செல்லர்லாம் அதில் 10 ல் 1 எடுத்து வச்சாங்கன்னா நமக்கு தெரியாது எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல். பட் இந்த ஆர்சியம் சம்மந்தம் வச்ச வரைக்கும் நமக்கு வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம பியூசிக்கு வரனால அங்கே ஒரு மேல் ப்ராக்டிஸும் இல்லை, அதாவது ஒரு டூப்ளிகேட்டும் வரத்துக்கு சான்ஸே இல்லை, டைரெக்டாக நமக்கு கிடைக்குது. அது நம்ம அங்கேருந்து வாங்குறனால நமக்கு அந்த நம்ம இந்த ரீட்டைல் மார்க்கெட்டில் செலவான காசெல்லாம் நமக்கு அங்கே ப்ராஃபிட் ஆகுது. அது ப்ராஃபிட் ஆகுறது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணால் அது முகாந்திரம் நமக்கு கமிஷன் வருது. கமிஷன் வந்து நமக்கு சப்சிடி, நம்ம வாங்குற பொருளுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு லீடர்ஷிப்பு என்ற குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி இந்த 4 பேருக்கு அதை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது வழியாக நமக்கு கம்பெனி நமக்கு உண்டான சப்சிடி, அதாவது கமிஷன் உள்ள ரீதியில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு எல்லா மாதமும் க்ரெடிட் ஆகும். இது ஆர்சியம்ன்றது பெரிய ஒரு சாப்டர். இன்றைக்கி இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஆர்சியம் என்ன என்றதை மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு. இன் ஃபியூச்சர் நிறைய ப்ரோக்ராம் இதே மாதிரி பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். தேங்க்யூ. ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம்.